கதிர் பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். வணக்கம். பயங்கர ஃபார்முலாலாம் நான் ஆரம்பிக்கிறது இல்லை, ஸோ அதனால் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னா ஜடான்ட்டு இந்த டைட்டில் அமையிறது அப்படிங்கிறது நாலே லிட்டரு ஒரு மாதிரி ஜடாயு ஜடாயு கழுகு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். அது டைரக்டர் உங்ககிட்ட வந்தப்பவே இந்த டைட்டிலோடு வந்தாரா இல்லை வேறு ஒர்க்கிங் டைட்டில் ஏதாவது இருந்துச்சு? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு வரப்போவே ஜடா தான் ஃபஸ்ட்டு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் நேம் ஜடாவாக இருந்தது. நாங்கள் சரி இதோட பெட்டரான வேறு ஏதாவது டைட்டில் யோசிப்போமா, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது ஒன்று யோசிப்போம். கேரக்டர் நேம்ங்கிறது இதுவாக இருக்குது, இந்த கேரக்டர் நேம் பின்னாடி ஸ்டபர்னா ஓகே இது வேணும் அடம் பிடிக்கிறது ஜடா அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் இது இருக்குனால இதோட பெட்டராக எங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கல, அது ஆனஸ்ட். அதனால ஜடாவோட இது. பட் ஆனால் இப்போ பார்க்க பார்க்க ஒவ்வொரு நாளும் போக போக அது பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலாக மாறிடுச்சு. யோகி பாபு இந்த படத்தில் ப்ராப்பராக ஃபுட்பால்லாம் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஓடுறாரு, அது மாதிரி எமோஷனாக கத்துற சீன்ஸு ஒரு மாதிரி. ஒவ்வொரு சில படங்களில் தான், ஒரு 10 படத்தில் நாங்கள் ஒரு 2 படத்தில் யோகி பாபுவை ஒரு பர்ஃபெக்டான அந்த கேரக்டரில் உட்கார்ற, ஃபார் எக்ஸாம்பிள் கோமாளி, அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்க மாதிரி தெரியுது. எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருங்க? இல்லை யோகினோட ஒர்க் சூப்பராக இதுவாக இருக்கும். அதான் சொல்கிறேன் காமெடியும் ஒரு மாதிரி அர்ஜுன் ரெட்டி கெட்டப்பெல்லாம் வருவார். அவர் தான் இப்போ வந்து ஜூஸை கீழே ஊற்றி தான் சார் குடிப்பார், அந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஃபுட்பாலாக வந்து இந்த படத்தில் எல்லாமே பயங்கர நேச்சுரலாக தான் இருக்கும். சிஜியோ அந்த மாதிரி எந்த விஷயமே நாங்கள் போகவும் இல்லை. அதான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்பாலுக்கு உண்டான விஷயந்தான் வந்து ஜடாவில் இருக்கும். ஓவர் ஸ்கில்டாக நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் இருக்க மாதிரி இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக ராவ் அண்ட் ரஸ்டிக்காக எப்படி ஒரு ஃபுட்பாலோட இது இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். செவன்ஸ் ஃபுட்பால் இதை கேட்குறது இப்போ நான் எனக்கு அது என்னென்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம உள்ளே போகிறோம், என்னென்ன கிரவுண்ட் ஒர்க் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு பிரதர்? ஏன்னா ஒரு வட சென்னை பேஸு, இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ரா அண்ட் ரஸ்டிக்கு, அதாவது ஒரு பக்கம் கேம் விளையாடணும், இன்னொன்று இன்னொரு பக்கம் அந்த கேரக்டரையும் சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஃபஸ்ட்டு முதல்ல ஃபுட்பால் கற்றுக்கணும். கற்றுக்கணுன்னா நம்ம ஃபுட்பால் பிளேயராக மாறுறதுக்கு 4 வருஷம் ஆயிரும், முடிஞ்சிடும். ஸோ அதனால் அது பாசிபிள். ஃபுட்பால் பிளேயராக தெரிய வைக்கிறதுக்கே 2 மாதம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது தெரியவே வைக்க முடியுங்கிறது தான் ஃபுட்பாலில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா நீங்கள் கையில் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி, பட் அதே இது காலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது, ஏன்னா பாடி வெயிட் இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஓடிடும். அந்த பாலை துரத்திட்டு நம்ம ஓடணும், அது காலிலேயே நிற்கணும், கையில் நிற்கிற மாதிரி காலிலேயே நிற்கணும். இந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபுட்பால் வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர ட்ரைனிங்கான ஒரு ஸ்போர்ட். அதுவும் செவன்ஸ் வந்து பயங்கர ட்ரைனிங்கான ஸ்போர்ட். இந்த கதை கேட்குறப்போ எனக்கு செவன்ஸுங்கிறது தான் ரொம்ப புதுசாக பட்டது. ஏன்னா எனக்கும் தெரியாது செவன்ஸுங்கன்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. 7 பேர் வச்சு ஒரு ஃபுட்பால்ங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. ஃபுட்பால் எவால்வ் ஆன விஷயமே வந்து ஒரு இந்த மாதிரி செவன்ஸுங்கிற முறையில் தான் அது எவால்வே ஆச்சு. எப்படின்னா 2 மன்னர்கள் இருந்தாங்க, அந்த மன்னர்களோட வார் முடிஞ்சோடனே அதை வந்து 8 உதச்சி இது பண்ணுறப்போ அது சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஓகே, அந்த இது தான் வந்து ஓகே இன்னும் மக்கள் பயங்கர 8 உதைகள் சந்தோஷமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பால் வடிவத்தில் ஒரு இது பண்ணது. அதுதான் மாப், அடுத்தது ரக்பி, அடுத்தது ஃபுட்பால் அப்படின்னு எவால்வ் ஆனது. அது அந்த கிங்குக்கே ஆப்போசிட்டாக அந்த அந்த விளையாட்டை வந்து விளையாட ஸ்டாப் பண்ண சொல்லி இதானதுனால அந்த கிங்கு இறந்தப்போ அந்த கிங்கோட தலையவே எட்டி உதச்சி விளையாண்டுருக்காங்கிறது தான் ஒரு இதுவாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மோர் ரிஃபைன்டாக வந்திருக்கிறது தான் ஃபுட்பால். எல்லா ரூல்ஸு இது அடித்தறி இதெல்லாம் இல்லாமல் வந்திருக்கிறது தான் ஃபுட்பால். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் வந்து செவன்ஸ். இப்போது நாங்கள் வந்து மதயானை கூட்டத்தில் பார்த்த கதிர்க்கும் இப்போ பார்க்குற கதிர்க்கும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஏன்னா அன்றைக்கி ஒரு 1 மீட்டர் இருக்கும், இன்றைக்கி அதை தாண்டி 1 மீட்டர், ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்அப்னால் அதுக்கு ஒன்று பண்ணுறாரு, ஒயிட்னா ஒன்று பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் வந்து அந்த கண்ணில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து மெருகேறிட்டே போகுது. இங்கே நான் வந்து விஜய் பியூராக ஆஸ் அ மென்டராக நான் கேட்குறேன், ஆக்டர் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறோம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி நாம் பார்த்துட்டோம் 70-65 படங்கள் அவராகவே நடிச்சிருக்காரு, அப்புறம் கூட கேமியோ கேமியோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 300 படம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வச்சுருக்காரு. என்ன வித்தியாசம் தெரியும்? அதாவது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய்க்கு க்ளோஸ்அப் வச்சா, ஒரு மிட்டு வச்சா, வைடு வச்சா என்ன பண்ணுவார் ஒரு ஆக்டராக, என்ன கற்றுக்க முடிஞ்சது? இல்லை விஜய் சாரோட நீங்கள் பாடி லாங்குவேஜே சொல்கிறேன் நான். அதாவது ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு டேர்னிங் பொசிஷனுக்கு, அதாவது என்ன
ஒரு ஷார்ட் இருக்கும், உள்ளே போ அப்படின்னு சொல்லி பிகில் இது பண்ணுவார். நீங்கள் கேமரா இங்கே இருக்குது, நீங்கள் அந்த ஆங்கிளுக்கு திரும்பணுன்னா அந்த ஆங்கிளுக்கு மட்டும்தான் தலை திரும்பும். இங்கேருந்து இந்த இப்படி பார்த்தா என்ன மாதிரி இது இருக்கும், இப்படி பார்த்தா எப்படி இருக்குங்கிற எல்லா இதுவுமே அவர் வந்து அதுதான் அது வந்து சொல்கிற மாதிரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது ஈஸியாக கிடச்சிடாதுங்கிறது இருக்கேன். ஏன்னா சினிமா உண்மையால் நீங்கள் கேட்டப்போ மதயானி கூட்டம் வரப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, லிட்ரலாக எனக்கு எதுவுமே தெரியாது. அதில் இருந்து இப்போ இது பண்ணுறதே வந்து கற்றுக்கிட்டு வர்றது தான், ஒவ்வொரு விஷயமும் நம்மளும் அடிபட்டுக்க தான் கற்றுக்குறோம். கிருமி எனக்கு ஒரு பெரிய லெசன், ஏன்னா அணு வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அதுலேருந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. ஏன்னா நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்ட ஆள் கிடையாது. ஸோ கிருமியாக இருக்கட்டும், அடுத்தது விக்ரம் வேதாலாம் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னமும் அதான் நீங்கள் வந்து ஒரு சீனை ஜஸ்டிஃபையபுளாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, அந்த சீனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுங்கிறது மட்டும் பத்தாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்ட இடம் வந்து விக்ரம் வேதா. அதை தாண்டி அந்த சீனையும் அந்த இதையும் ஒரு ஆர்டிஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும் அப்படின்னு கற்றுக்கிட்டது வந்து விக்ரம் வேதா. ஸோ இந்த மாதிரி இது பிகிலாக இருக்கும். பிகில் நீங்கள் வந்து அடுத்ததில் பார்க்குறப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓகே இது எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும் அப்படிங்கிறது நம் அதாவது இங்கிற ஸ்டைலாக மாசா அப்படிங்கிறத சொல்ல வரல. ஆனால் ஒரு சின்ன சேஞ்சே வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு பண்ணுங்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டது இந்த மாதிரி படங்கள் தான். ஒரு லெசன் ஒரு ஒரு ஈவினிங் கண்டிப்பாக விஜய் கூட உட்காந்துருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும், டே இப்படி பண்ணு இதெல்லாம் இப்படி பண்ணுன்னு. ஞாபகம் வச்சுக்கிற இன்றைக்கும் உள்ளே ஒழிச்சிட்டே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இப்படி தான் நடிக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் நான் அதுவாக. ஆனால் வந்து ரெண்டு விஷயம் அவர் இது பண்ணுவார், என்னென்னா ஒன்று அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க், நீ ஒரு சீன் இருக்குது இதுன்னா நீ வர வந்து நடிச்சுட்டு போயிடுற அப்படிங்கிற இது கிடையாது, அதுக்கு பின்னா நீ என்ன வேலை செய்கிற, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ஷார்ட் இருக்குது அந்த ஷார்ட்டை நீங்கள் வந்து எப்படி பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் கன்வின்ஸ் பண்ணிடலாம், அதை தாண்டி அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து விஜய்னாவோட ஆக்ஷன்ஸ் கற்றுக்கிட்ட விஷயந்தான் அவரோட இதில். இன்னொன்று அந்த படம் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து அவரோட கமிட்மெண்ட் வந்து அப்படி இருக்கும், டைம்னால் அந்த டைம், அந்த டைமில் நீ யார் ரெடியாக இருக்காங்க இல்லை அவர் ரெடியாக இருப்பார், ரெடியாக இருந்துட்டு அவரோட இதுக்கு இதாக இருக்கும், ஐஸ் டயர்ட் ஆகுதா அப்போது நீங்கள் நிறைய நேரம் வந்து கண்ண மூடி இப்படி உட்காந்துப்பாரு, அந்த அந்த ஸ்க்ரீன் இதுக்காக என்னென்ன எஃபர்ட் போடுறாருன்னு ஒன்று இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இதுதான் நமக்கு. குமரன் ஒரு யங்ஸ்டர், பட் ஆனால் இப்போ வந்து அவரோட படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு 15 படம் எடுத்த ஒரு டைரக்டர் அந்த ஒர்க்கு, ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. இதனோட பெரிய இது என்னென்னா ஒரு தைரியமாக ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சேஃப் பெட்டு வச்சா ஜெயிச்சிரும் ஒரு கேம் காமிச்சா, பட் ஆனால் இதில் ஜானர் உள்ள ரெண்டு ஜானர் உள்ள வச்சு எடுத்துருக்க மாதிரி நமக்கு ட்ரெய்லரில் தெரியுது. என்ன மாதிரியான பர்சன், ஏன்னா பிகாஸ் நீங்கள் இருக்கிற அந்த கேரியர் ட்ராக்குங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ராக்கு, ஏன்னா இப்போ தான் ஒரு யங்ஸ்டர் ஒரு ஒரு நல்ல தெரிஞ்ச நடிகர் அப்புறம் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் நடிகர், இங்கே இதுக்கான ஜேர்னி அது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டைரக்டருமே நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. இவர் எதுக்காண்டி நீங்கள் வந்து ஓகே இவர் நமக்கு ஃபிட் ஆவார்னு நினச்சிங்க? ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் என்னென்னா அவர்கிட்ட ஈகோவே இல்லை, நான் எழுதியிருக்கிறது தான் கரெக்டுன்னு அவர் நினைக்கவே இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை பிரதர் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறப்போ அது எல்லாத்துக்குமே ஓப்பனாக இருந்தது. ஒரு படமாக ஆஸ் எ டீமாக அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று இன்னொன்று என்ன இதுன்னா அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஸோ அந்த நிஜ வாழ்க்கையில் இருந்து நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கிறப்போ இன்னும் உண்மையாகவும் இன்னும் நேர்த்தியாகவும் வருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதுவும் இன்னொரு ரீசன். அதுக்கப்புறம் டீமாகவும் வந்து அவர் ஓகே எல்லாத்தோடையும் கம்ஃபர்டபுளாக இந்த படமாக பேக்கேஜ் பண்ணி கொண்டு போய் நிறுத்தணும், அந்த இதில் ஜானராக ரெண்டு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே படத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே ஸ்போர்ட்ஸே ஃபுல் படம் எடுக்கலாம், பட் அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அப்படி கண்டென்ட் இருக்கிற ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், அதில் ஒரு லவ்வாக இருக்கட்டும் ஒரு காமெடியாக இருக்கட்டும் இது எல்லாமே பேக்கேஜ் பண்ணி இருக்கிற ஒரு படமாக தான் ஜடா இருக்கும். இந்த படத்தோட ஹை பாயிண்ட் என்ன, எந்த பீரியடில், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஃபிசிக்கலி ட்ரைனிங் படம், நிறையா மத்தியானங்கள் அந்த வெயிலில் அந்த அதுபோக புரட்டி ஏன்னா அந்த வெயில் கூட தெர்மாக்கோலும் இருக்கும் அப்படிங்கிறப்போ சும்மா கொதிச்சு வெளியில் வர்ற தெர்மாக்கோல் தாண்டி இப்போல்லாம் பார்லைட் வைக்கிறாங்க பக்கத்துலேயே,
ஆக உருகிற அளவுக்கெல்லாம் வந்து விஷயங்கள் நடந்திருக்கும். எந்த பாயிண்டில் செமடா ஓகே இந்த சீன் நடிச்சிட்டோம்டா, அந்த கான்வர்சேஷன் நம்ம கிளைமேக்ஸோட போர்ஷன் இருக்குது, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குது, அதை தாண்டி ஃபஸ்ட் ஹாஃபில் கேமோட போர்ஷன்ஸில் இருக்க ஒவ்வொரு ஷாட்டுமே நீங்கள் அடிக்கிறப்போ, ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பால் போகாது, ஏன்னா நம்ம 100% ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஃபுட்பால் பிளேயர் கிடையாது. ஒன்று, இன்னொன்று கேமரா வந்து நெட்டுக்கு பின்னாடி வச்சுருவாங்க, அந்த கேமரா மேலே படாமல் கேமராவுக்கு பக்கத்தில் பால் வரணும், அதுக்கு ஒன் மோர் போகும், ஏன்னா கரெக்டான பொசிஷன் பார்த்து அடிக்கணும், கேமராவோட இது இருக்கும், அந்த அடிக்கணும், ஒவ்வொரு இதுலேயும் வந்து இது பண்ணிட்டு நான் ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு தடவை போய் கேமரா பார்த்துப்பேன், ஏன்னா அதில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது, ஒவ்வொரு இதுக்குமே போய் பார்த்து பார்த்து தான் இதுவாக இது இருக்கும். அந்த இதெல்லாமே வந்து அநேகமாக இந்த படத்தில் நானே தான் ஜாஸ்தியாக ஒன் மோர் கேட்பேன், டேரக்டர் ஓகேன்றவர் பிரதர் ஒரு ஒன் மோர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன ஷாட்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஃபுட்பால் ஷூட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமானது தான், ஏன்னா அவன் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறதா, பாலை ஃபோக்கஸ் பண்ணுறதா, நம்ம காலை ஃபோக்கஸ் பண்ணுறதா, எதையுமே விட முடியாது, விடாமல் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கேமராமேனாகவும் இட் இஸ் வெரி சேலஞ்சிங். நம்ம ஓடுவோம் பாலை வச்சுட்டு, அவர் கேமரா வச்சுட்டு ஓடணும், அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்குது படத்தில். இப்போ எனக்கு ஜடாவில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ ஃபுட்பால் வந்து நம்ம அசால்ட்டாக சிஜி பண்ணிடலாம், அந்த இடத்துல சும்மா கால் மூமெண்ட்ஸ் மட்டும் வச்சு அங்கே சிஜி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் ஜடாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாமே கிட்டத்தட்ட உண்மை. நீங்கள் விளையாண்டுருக்கீங்க, அந்த வெயிலில் மிதிப்பட்டுருக்கீங்க, உதப்பட்டுருக்கீங்க, எல்லாமே உண்மை. இது ஒரு கான்ஷியஸ் டிசிஷனா, இது வந்து இப்படி எடுத்தால் தான் இதோட அந்த லைவ்னஸ் வரும் அப்படின்ட்டு? ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, ப்ரொடியூசர் சிஜிக்கு பட்ஜெட் ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோக்ஸ் சும்மா இது, பட் பண்ணலாம், ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து அந்த மாதிரி படம் இல்லை. இது நம்ம வந்து ரொம்ப ராவாக என்ன வருமோ, நம்ம ஆக்சுவலாக நான் ரெண்டு மூணு மேட்சே ஆடிடுவோம் படத்தில், ஓகே நீங்கள் ஆடுங்க நான் ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படி ஷூட் பண்ணியிருக்க இது வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரெய்லரில் ஒரு இது வரும், ஒரு பையன் வந்து கீழே விழுவான் அந்த ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாதிரி, அதுக்கு மட்டும் 22 டேக், ஆனால் நம்ம அந்த ஷாட் நல்ல ஷாட்டு விட முடியாதுங்கிறனால, ஏன்னா அந்த பையன் வந்து விழணும், நம்ம கரெக்டாக பாலில் டேபிள் பண்ணி கொண்டு போய் அதை டிராவல் பண்ணி பால் அந்த பக்கம் பாஸ் ஆகணும், நம்ம அதுக்கப்புறம் ஏறி குதித்து கேரி பண்ணணும், இது எல்லாமே ஃப்ரேமில் இருக்கணும். இது பிடிக்கிறதுக்குள்ளே ஐயோ எனக்கெல்லாம் வந்து நம்மளால முடியல, எனக்கு என்ன தாண்டி அவன் கீழே வந்து உள்ளவரணும் ரொம்ப பாவம், மண்ணுதான் இருந்துச்சுனாலும் அவனுக்கும் இது இருக்கு, நான் வந்து ஒரு நிமிஷம் இருப்பா நான் ஒரு இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் அது வந்த ஷாட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு ஹெட்டிங்காக இருக்கட்டும், அது அழகாகவும் இருக்கணும், ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், பாலும் கரெக்டாக போகணும், பால் இங்கே இருக்கும், நம்ம ஹிட் பண்ணுற ஃபோர்ஸில் கேமரா பேன் பண்ணி அந்த இது கொண்டு போகணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதுவாக இருக்குது. அதான் மேக்ஸிமம் எஃபர்ட் டு த ஃபுட்பால் போட்டிருக்கோம் ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்கு. நீங்கள் ஃபுட்பாலுக்கு விளையாடுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதே விஷயம் வந்து சாம்சேஸோட இசையில் பார்க்க முடியுது. இன்னொன்று, அவர் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் இங்கே ஹாலிவுட் படம் பண்ண வரல, எனக்கு நம்ம படங்கள் பண்ணணும்னு தான் ஆசை, ஸோ எனக்கு வந்து ரெமுனரேஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது, இந்த மாதிரி நல்ல படத்தில் அசோசியேட் ஆகிக்கணும் அப்படின்ட்டு. அண்டு நான் சில சாம்பிள்ஸு எனக்கு கேட்க வச்சாங்க, கேட்குறப்ப ஏதோ புதுசாக சாம் வந்து ஒரு அவரோட அந்த இதே பீட் பண்ணி ஒன்று பண்ணுறதுப்பாக இருக்கும் இந்த படத்தில் வந்து சாம் அவரோட மியூசிக் நீங்கள் படம் பார்க்க முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது படத்தோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் ஒரு பில்லர் தான், அது தூக்கி நிறுத்தின பில்லர்னு கூட சொல்லுவாங்க, நான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அப்படிங்கிறது, ஸ்பெஷலி அந்த த்ரில்லர் போர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ அவர் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றினார். அது நம்ம எடுத்துட்டோம், அது ஒரு மாதிரி கேமராவை நம்ம எஃபர்ட்லாம் எல்லாமே இருந்ததுக்கப்புறம் அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறின இடம் வந்து சாம் அவரோட மியூசிக் தான். ஒரு வளர்ந்து வர நடிகருக்கு சமூக சிக்கல் என்னென்ன இருக்கும்? சமூக சிக்கல் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கிற சிக்கலை தானாக தான் சமூக சிக்கலுக்கு போக முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இது இருக்குது. அதான் இப்போ நீங்கள் ஜடாலையும் வந்து அந்த ஃபுட்பாலுக்கு பின்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்க அரசியல் பற்றி பேசியிருக்கோம், அந்த இதில் இருக்கும் சமூக சிக்கல். நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க? அதாவது இப்படி சொசைட்டி, அதாவது பயங்கர எஸ்டாப்ளிஷ் ஆக்டரும் இல்லை, பட் நம்ம ஒன்றும் தெரியாத ஆக்டரும் இல்லை, அங்கே நடுவில் இருக்கிறோம்,
சில விஷயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணும், சில செலவுகள் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இதை பேலன்ஸ் பண்ணி இதை தாண்டி நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறது இருக்கும். இப்போ ஒரு ரெமுனரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பேசுவோம், அங்கே ஒரு ப்ரொடியூசர் சொல்லுவோம், என்னப்பா ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறேன்னு ஒரு ஆள் சொல்லலாம். ஸோ இதை இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது, ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் தான், இது மாத பேமெண்ட்டு கிடையாது நமக்கு. அப்படிங்கிறப்போ இது எப்படி இதை ஒரு கேரராக டிசைன் பண்ணி கொண்டு போக முடியும்? இல்லை பிரதர், நான் பேசிக்கலாக வந்து எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ எல்லா படத்தோட மெயின் விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்டே தேட்டரோட இது என்ன இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த 3 மாதத்துக்கு அப்புறமே நான் எடுத்து நான் இதில் சேவே பண்ணி வச்சுப்பேன், ஓகே பார்த்துப்பேன். அதுக்காக ஓகே எனக்கு போன படம் அவ்வளோ ஓடிச்சு அப்படின்னு இதில் அதுலேருந்து 50% கணக்கு வச்சுப்பேன். இப்போ நீங்கள் மதையா இது பரியேறும் பெருமாள் இருந்தது, இட் இஸ் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம், அதை வச்சு நம்ம பேசவே முடியாது. ஸோ அதுலேருந்து ப்ராக்டிக்கலாக என்னென்னா 50% கம்மி பண்ணும் அந்த இதில் ஒரு பேசிக்கான ஒரு மார்ஜினோட இது வச்சுட்டு, பிரதர் இந்த இது போயிருக்கு, இந்த இது இது இருக்குது, டிஜிட்டல் இவ்வளோ இது இருக்குது, நீங்கள் எல்லா இதுலேயுமே வந்து இப்போ என்ன போகுது இப்போ என்ன போகும் அப்படிங்கிற நாலேஜ் வச்சுட்டு தான் நான் முதல்ல ரெமுனரேஷனே பேசுவேன். இன்னொன்று ரெண்டாவது விஷயம், ஓகே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் டெஸ்பரேட்டாக அந்த படம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பண்ணணும், அதுக்காக அதுக்காக நீங்கள் அதை பற்றி நான் பெருசாக யோசிக்க மாட்டேன். ரெமுனரேஷனோட இதை பற்றி எனக்கு கதை ஃபஸ்ட்டு முக்கியம், அதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம், அதுக்கு அடுத்தது ரெமுனரேஷன். இதுவா இருக்கு இந்த இந்த ஸ்டேஜ் ஆஃப் இது சொன்னீங்களே, இது அதாவது இந்த இடத்துலேருந்து அங்கே எவால்வ் ஆகிற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம பார்ப்பாங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு எங்கேயோ பார்த்துருக்குங்கிற ஒரு இது வரும், பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம திடீர்னு பார்த்துருப்போம், அவங்க நம்ம ஆட்டிடியூட் நினச்சிடக்கூடாது, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியுமா இல்லையானு நம்மளுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்குல்ல, அந்த ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 இதுவாக இருக்கும். பட் ஓகே இட் இஸ் ஆல் எல்லாமே ஒரு இது, நான் வந்து ரொம்ப ஓவராக ப்ரொடெக்டடாக அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன் அப்படிங்கிற ஆள்லாம் கிடையாது. அப்படியே இங்கே போவேன், நேற்று கூட பைக்கில் வந்துட்டு இருந்தேன், நானும் ப்ரொடியூசரும் பிரதர் நம்ம இன்றைக்கி பைக்கில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் மட்டும் ஹேர் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் மட்டும் ரெண்டு பேரும் மட்டும் ஒரு பைக் எடுத்துகிட்டு வரோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவ்வளோதான். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகிட்டோம்னா எல்லாமே சிம்பிளாகிடும். இப்போது தமிழ் சினிமாவில் ஒரு ரொம்ப சில ஹீரோக்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருள்நிதி, அவர் நடித்தாலே அந்த படம் ஓரளவுக்கு ஸ்கிரிப்டாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பேர் எடுத்துட்டார். எனக்கு தெரிஞ்ச அந்த வரிசையில் நீங்கள் கதிரா, எனக்கு கிருமி எப்போ என் ஃப்ரெண்ட் சொன்ன அப்படி, கதிர் நடித்தா அந்த படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்டா தைரியமாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து சொன்னார். எனக்கு அப்போ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஓகே இதெல்லாம் கூட வந்து கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு, ஹாப்பியாக இருக்கா அப்படி கேட்குறதுக்கு? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா கிருமி அப்புறம் இல்லை கிருமி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஒரே தாட் என்னென்னா, நம்ம எதனால் அடையாளப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில் தான் என் படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மெயின் இது. ஏன்னா ஒரு ஹிட்டு ஃப்ளாப்புங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய இடமும் இல்லை, அது பண்ணவும் முடியாது. அது அது பண்ணக்கூடிய இல்லை தெரிஞ்ச ஒரு கதை கேட்குறப்ப இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் அதை தாண்டி அந்த படம் வந்து எப்படி, ஏன்னா ஒருத்தரோட இது இல்லை, நிறைய பேர்த்தோட டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா இதுவுமே ரிலீஸு, ரிலீஸ் டேட்டு, தேட்ரு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு பெரிய ஹிட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நம்மளால் நல்ல படம் கொடுக்க ட்ரை பண்ண முடியும். அந்த இதில் எனக்கு வந்து சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இதில் இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள், ஓகே ஒரு யூஷுவல்னஸை தாண்டின ஒரு விஷயம், கதை இருக்கிற ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து நம்ம பண்ணுற கதையில் பேக் பண்ணிக்கணும், இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை, அதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு வைங்களேன். இறுதியாக ஜடா என்ன பண்ணும் நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்குறப்போ, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க வெளில வருவாங்க? கண்டிப்பாக இந்த படம் வந்து பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம், பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் இது இருக்குது, நிறைய பேர் கேட்டாங்க பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு வேறு ஜானரில் இருக்க ஒரு கண்டென்ட்டை நான் நினைக்கிறேன், ஏன்னா மறுபடியும் பரியேறும் பெருமாளே பண்ணோன்னா உங்களுக்கும் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஜானரில் வேறு வேறு இதில் தான் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த இதில் கண்டிப்பாக ஜடா வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் which has been packed with ஒரு entertaining எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், யோகி பாபுனா காமெடியாக இருக்கட்டும், ஒரு சின்ன லவ்வாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கண்டிப்பாக ஒரு ஜடாவோடது வந்து ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை நீங்கள் ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கு
பின்னாடியும் நிறையா அரசியல் இருக்குது. அதை உடச்சி வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை உணரக்கூடிய படமாகவும் இந்த படம் இருக்கும். எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ உண்மையாக அந்த படம் சொல்லணும்னு நினச்சிருக்குமோ அவ்வளோ தூரம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. டிசம்பர் 6th நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அவங்க மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ரொம்ப ஹாப்பி கதிர். இந்த மாதிரி நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு, சொல்லப்போனால் தமிழ் சமூகத்துக்கு நல்ல கண்டென்ட் தேவை. அண்டு ஏதோ ஒரு வகையில் நாமளும் வந்து சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கீங்க. மென்மேலும் இதே மாதிரி நல்ல படங்கள் நாங்கள் கூட்டிருந்து எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருது. தேங்க்யூ. பார்த்து சொல்லுங்கள். யா பிரதர், தேங்க்யூ.